பேட்ட படத்துல த்ரிஷாவோட கேரக்டர் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா சூப்பர் ஸ்டாருக்கு வைஃபா நடிச்சிருக்காங்க. சரோ அப்படிங்கிற கேரக்டர் நேமோட இப்ப அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கையும் ஷேர் பண்ணிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்ஹா, நவாசுதீன் சித்திக் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிக்கிற பேட்ட பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் சன் டிவில நடக்குது. இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக்கோட கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ணவங்க இப்ப த்ரிஷாவோட போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல ரெட் கலர் சாரியில தலை நிறைய மல்லிகைப்பூ நெத்தில குங்குமத்தோட த்ரிஷா ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பட்டு வேட்டி பட்டு சட்டையில சூப்பர் ஸ்டார் த்ரிஷாவுக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுறாங்க. சோ மதுரை பேக்ட்ராப்ல வரப்போற சூப்பர் ஸ்டாருக்கு த்ரிஷா வைஃபா நடிச்சிருக்காங்க போல. அது சரி, இந்த படத்துக்காக இவங்க ஹேர் கட் எல்லாம் பண்ணாங்கல்ல, இதுதான் கெட்டப்னா எதுக்கு ஹேர் கட் பண்ணாங்க? ஒருவேளை நம்மள கன்ஃபியூஸ் பண்ணவா, இல்ல இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா புதுசா ஒரு லுக் வேணும் அப்படிங்கறதுக்காக ஹேர் கட் பண்ணாங்களா? அநேகமா சூப்பர் ஸ்டார் த்ரிஷாவோட கல்யாணத்துக்காக தான் ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற ட்ராக்கே படத்துல இருக்க போது போல. சோ த்ரிஷாவோட ரோல் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு. இவங்களோட இந்த போஸ்டர் பத்தின உங்களோட ரியாக்ஷனை கீழே கமெண்ட்ல விதியா கூட ஷேர் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் எல்லா லுக்லயும் எல்லா போஸ்டர்லயும் மாஸ்க் காட்டுறாருல. இதுக்கு மேல ஜித்துவா தலைவருக்கு ஆப்போசிட்டா விஜய் சேதுபதியோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சசிகுமார் சார், மேகா ஆகாஷ், பாபி சிம்ஹா இவங்களுக்கெல்லாம் என்ன கேரக்டருங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஓகே. இப்போ நம்ம விஜய் சேதுபதி த்ரிஷாவோட 96 தெலுங்குல ரீமேக் ஆகுதுல்ல, என்னை கேட்டால் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸையெல்லாம் ரீமேக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சமந்தா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படம் இப்போ தெலுங்குல ரீமேக் ஆகுது. விஜய் சேதுபதி கேரக்டர் பிளே பண்ண நானி, ராணா, சர்வந்த்னு பல பேரோட பேர் அடிப்படுது. ஆனால் ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவே போட்டுடலாமே, ஜானு கேரக்டரை அவங்கள விட பர்ஃபெக்டாக யாரும் பண்ண முடியாது அப்படின்னு டாலிவுட்ல ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ஜானுவா த்ரிஷா தான் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இப்போ நம்ம ஜானு யூஎஸ் சொல்லி அவங்களோட ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 96 படத்தோட சக்சஸ் பேட்ட படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியையும் கொடுத்து சூப்பர் ஸ்டார் கூட த்ரிஷா சேர்ந்து நடிக்கணுங்கிற அவங்களோட கனவையும் நினைவாக்கி இருக்கு. ஆனா தெலுங்குலயும் த்ரிஷா தான் ஜானு அப்படின்னா ஜானுவோட ராமா யார் நடிச்சா நல்லா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா விஜய் தேவார கொண்டான்னு தான் சொல்லுவேன். உங்களோட சாய்ஸ் யாருங்கிறத கீழே கமெண்ட்ல விதியா கூட ஷேர் பண்ணுங்க. ரஜினி சார் வந்து பாபா பாஸ்கர் தான் பண்றாரு அப்படின்னா ஓகே 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 அப்படின்னாரு. நல்லா பண்ணி முடிச்சிருக்கோம். அவர் சார் ரொம்ப ஹாப்பி. கடைசியா என்ன பார்த்து தட்டி கொடுத்தவனையும் அப்பா எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்றது ஜில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பா. ஐயோ நன்றி தலைவா. ஏன்னா